வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அடுத்தது நம்மளுடைய வெற்றியாளர் திரு ஜெய் அவர்களை நேர்காணல் பார்க்கலாம். சோ இவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த காலகட்டத்துல ஒரு தேர்வை வெற்றி அடைஞ்சிருக்காரு, அது வந்து நான் கண்கூடா பார்த்தேன். சோ அவருடைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்து விடட்டும். சார், ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்க. வணக்கம் சார். நன்றி. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா எம் சாய் ஜெயகீதன். என்னுடைய சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா திண்டிவரம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2013 டென்த்து முடித்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஜாயின் பண்ணேன், 2016 கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சடனாக வந்து தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன், டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே படிக்க வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். சரிங்க சார், இப்ப சடனா வந்தேன்னு சொன்னீங்க, எல்லாருடைய பார்வையும் திடீரென ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மேல வந்துராது. இப்ப நான் ப்ரிப்பரேஷனுக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் எதன் மூலமா இந்த போட்டித் தேர்வு பயிற்சிக்குள்ள வந்தீங்க அப்படின்றது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த சொன்ன இல்லைங்களா, 2016 வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட் டிப்ளமோ முடிச்சேன் அப்படின்றதால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. ஸோ 8 hours ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒர்க் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தேடிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து என்ன ரூம்மேட்டாக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஎன்பிசி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். ஸோ அது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு ரெகுலராக எழுதிட்டு இருந்தேன். 2017 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் அகாடமி சொல்லிட்டு அந்த அகாடமியில படிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனில ஒர்க் பண்ணாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகாடமி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்றேன். ஸோ அப்ப ஜாயின் பண்ணும்போது நான் படிக்கிறேன், ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 2021 December 10 வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டேன். ஸோ அப்ப அட்மிஷன் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம ஒர்க் பண்ணிட்டே படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இங்க வந்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நோட்டிபிகேஷன் டைம் குரூப் 2 அண்ட் குரூப் 4 நோட்டிபிகேஷன் டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு 6 மந்த் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன் போட்டோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டிசம்பர் மந்தோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா குயிட் பண்ணிட்டு ஜனவரிலேருந்து ஃபுல் ஃப்ளெஜா, அதாவது 2022 ஜனவரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பர் சார். ஸோ என்ன உங்களுடைய வருகை ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஏன்னா வேலை பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைம்ல நான் விட்டுட்டு ஃபுல் டைமாக படிக்க போறேன் அப்படிங்கும்போது நான் வந்து நிஜமாவே என்கரேஜ் பண்ணேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அந்த நாள் அப்படின்றது நினைவில் நிற்குது. ஸோ அந்த நாளை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஸோ இன்னைக்கும் அதை விட மகிழ்ச்சியான தருணம், ஏன்னா எல்லோருக்கூடையும் நம்ம நெருங்கி பேசியிருப்போம் பழகிருப்போம், ஆனால் எல்லோரும் அந்த வெற்றியை நமக்கு பறிச்சு பரிசளிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க எங்களுக்கு அந்த வெற்றியை பரிசளிச்சிருக்கீங்க, அந்த விதத்தில் நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எந்த விதத்துல எப்படி போச்சு, அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் தான். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தங்கச்சி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மாமா சித்தி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அங்கேருந்து படிக்கிறது நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ நல்ல சப்போர்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே கேர் எடுத்து பண்ணக்கூடிய நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தனியாக எடுத்து கேர் எடுத்து பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஸ்பெஷலாகவே பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. நிச்சயமா சார், அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்தய குதிரைகளை வந்துட்டு பராமரிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா இந்த பந்தய குதிரை நிச்சயமா ஜெயிக்கும் அப்படின்றதாங்க. ஏன்னா நம்ம செல்லப்பிராணிகளை வளர்க்கறது கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வர்றீங்க, நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னா உங்களை நிச்சயமாக தனியா எடுத்து அதற்கான வெற்றியின் பாதையில பயன்படுத்துறது நம்மளுடைய பணி. ஸோ அதுதான் உங்களுக்கான சிறப்பு கவனிப்புக்கான காரணமாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பத்தி சொல்லுங்க. இன்னொன்னு நான் உங்கள்ட்ட தனிப்பட்ட விதத்துல கேட்கக்கூடிய கேள்வி, ஏன்னா பிரிலிம்ஸ் எல்லாரும் தான் ப்ரிப்பேர் பண்ணுனீங்க, நிச்சயமா பிரிலிம்ஸ் முடிச்சதுமே மெயின்ஸ் கண்டிப்பா வந்துடும் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா, இல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதுன்றது? இல்ல சார், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி டிசம்பர்ல ஜாயின் பண்றேன், ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜா நான் வந்து படிக்கிறது வரேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருது, குரூப் 2 நோட்டிபிகேஷன் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 வருது. ஸோ நான் குரூப் 4 தான் நான் வரேன், குரூப் 2 பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஐடியா இல்ல, இதை நோக்கி தான் நான் வரேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 படிச்சுட்டே இருக்கேன். ஸோ மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா 2022 பிரிலிம்ஸ் வருது, குரூப் 2 பிரிலிம்ஸ். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அட்டன் பண்றேன். ஸோ அட்டன் பண்ணிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா குரூப் 4 வருது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன், டெஸ்ட் எழுதுறேன். பட் அந்த அளவுக்கு 152 marks வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் குரூப் 4 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல தான் ரிசல்ட் வருது. நான் எதிர்பார்க்கல, குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் ஆகும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சீனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கலாமா வேணாமா நான் டவுட்ல இருந்தேன். ஸோ 3 மாசம் தான் இருக்கு, மெயின்ஸ் வந்து படிக்கலாமா வேணாமான்னு எனக்கு டவுட். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியில படிக்கலாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா சார், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பல பேர் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சதுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்தலாமா வேண்டாமான்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். ஏன்னா இந்த 3 மாசத்துல நம்மளால பண்ண முடியுமா ப்ரெசன்டேஷன் அப்படின்ற குழப்பம் கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல நீங்க தெளிவடைஞ்சிருக்கீங்க, அதுக்கு இன்ஸ்டியூட்ல இருக்கவங்க மிகவும் பக்கபலமா சொல்லியிருக்கீங்க. எம்டி வந்து பாத்தீங்கன்னா கங்கா மேம், ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் சார், இந்து மேம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஆரண்யா மேம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ சுரேஷா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், செலஸ்டின் பிரபுவா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கொஞ்சம் உழைப்பு சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ். ஸோ நான் எல்லாருக்கிட்டுமே நான் டெய்லியுமே கேட்கறப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே எனக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டுமே எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கேட்பேன். ஸோ அந்த டைம்ல லாவண்யா மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிச்சயமா சார், இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் மட்டும் இல்லாம எம்டி மட்டும் இல்லாம டோட்டலா ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நாலேஜபிள் சோர்ஸ் இருக்கிற இடத்துலதான் நம்மளுடைய அறிவை இன்னுமே பட்ட தீட்டிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்மே உங்களுக்கு வந்து பெரிய அளவுல உங்களுக்கு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்றீங்க. ஸோ உங்களுடைய மெயின்ஸ் பேப்பர் ரைட்டிங் அதை பத்தி ஏதாவது சொல்றதா இருந்தா நீங்க சொல்லலாம். அது சார், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் ரைட்டிங்ல எனக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீஷன் சொன்னாங்க. ஸோ பேசிக் வந்து பேப்பர் கம்ப்ளீஷன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் கம்ப்ளீஷன் போனால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்ன்றது கிடைக்கும். ஸோ நம்ம எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா மினிமம் மார்க்ன்றது ஒன்று கிடைக்கும். ஸோ ஃபுல் பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணாமலும் ஜாப் எடுத்தவங்க வேலைக்கு போனவங்க இருக்காங்க, ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க. பட் நம்ம அப்போ தான் வரும், 3 மந்த்ஸ் தான் இருக்கு. அப்போ வந்து சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியுன்றப்ப ஃபஸ்ட்டு பேப்பர் கம்ப்ளீஷன். ஸோ எந்த கேள்வி கொடுத்தாலும் ஓரளவுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எழுதக்கூடிய அளவுக்கு பேப்பர் கம்ப்ளீஷன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் அப்புறம் கிராஃப் இதெல்லாம் போட்டு எப்படிலாம் நம்ம பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியும் சொல்லிட்டு நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிச்சயமா சார், ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்ற எல்லாருமே வந்துட்டு எல்லா எஃபர்ட்டும் போடுறாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வெற்றி அடைகிறீங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சியும் அதை தாண்டி உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது பெரிய அளவுல பலன் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ கவுன்சிலிங் போயிட்டு ஒரு ஜாப் எடுத்திருக்கீங்க, உங்களுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் 2ல வந்திருந்தேன் கேண்டிடேட். ஸோ நான் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகம் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் படித்தேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 16ல இருந்து நான் ஒர்க் போயிருந்தேன். ஸோ 16 to 19 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் வந்து போட்டிருந்தேன் பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 138.75 மார்க் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வரணும் ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7916. பட் அந்த ரேஷியோ படி வரும் கவுன்சிலிங் காச்சு அட்லீஸ்ட் கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் என்ன கூப்பிடவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சடனாக கூப்பிட்டாங்க. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 May 30 அப்போ 30-31 அந்த ரேஞ்சில் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ June 3rd வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எடுத்தேன். ஓகே, நிச்சயமா சார், அதாவது ஒரு மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம கவுன்சிலிங்கே கால் பண்ணல அப்படின்ற ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமா உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா நீங்க இது பண்ணிருப்பீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க? எல்லாருமே ஹாப்பி தான். ஓகே, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, என்னை விட அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நிச்சயமா சார், ஏன்னா நம்மளுடைய உழைப்புல அவர்களுடைய பங்களிப்புன்றது மிகப்பெரியது. எல்லாருடைய ப்ரேயர்ஸ்மே தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டியூட்லயுமே கூட சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் எனக்கு காப்பாற்றுச்சு. நிச்சயமா சார், எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி கன்சிஸ்டன்சியா நம்ம படிக்கிறமான்றது முக்கியம். அதை தாண்டி இந்த ப்ரேயர்ஸ் நம்ம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கையா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். நம்ம நம்பி படிக்கும் போது வருது அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமான. நிச்சயமா, ப்ரேயர் அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான். ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பயனளிச்சிருக்கிறதா சொல்றீங்க. ஸோ இப்போ Group 2 நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு என்ன விதமான அறிவுரைகளை கூற விரும்புறீங்க? ஸோ எப்பவும் போலதான் சார். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மேஜர் சப்ஜெக்ட் அதுதான். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஸோ எந்தெந்த யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இப்போ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இப்போ இருக்காது, அது மெயின்ஸுக்கு தேவைப்படும். அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு
மெயின்ஸ்க்கு இப்போதே நம்ம சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணனால நமக்கு மெயின்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், பிரிலிம்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும் சார். ஓகே, நிச்சயமா. நீங்க வந்து மெயின்ஸ்ன்றது ஆங்கில வழியில எழுதுறீங்களா இல்ல தமிழ்ல எழுதுறீங்களா? ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்சது இங்கிலீஷ் மீடியம் தான். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல எழுதுவாங்க மெயின்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு வந்து தமிழ்ல எழுதுனேன் ஆக்சுவலா. ஓகே, தமிழ்ல எழுதி. சரி, பரவாயில்ல. ஏன்னா பெரும்பாலும் தமிழ்ல எழுதினவங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கும், வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிச்சயமா நீங்க எல்லாம் வந்து தமிழ் வழியில எழுதியே வேலை கிடைச்சிருக்கு. இது வந்து தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு, தமிழ்ல தேர்வு எழுதுறவங்களுக்கும் நம்பிக்கை அளிக்கிற விதமா இருக்குமா அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய நீங்க இந்த ஒரு அடுத்த எக்ஸாம்ஸும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு சிறப்பு நேர்காணல் கொடுத்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேலும் பலப்படுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி.